தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம் கால்களுக்கு வளர்ந்தாலும் நம் தலையை காக்கக்கூடிய மூலியில் நிறைய உண்டுங்க. எவ்வித பராமரிப்பும் இல்லாமல் தானாக வளர்வதால் எண்ணற்ற மருந்துகளை கொண்ட கீழ நல்லியை நம்ம கண்டுகொள்வதே கிடையாது. நிறைய பேருக்கு அது தெரிவதும் இல்லை. சின்ன உடல் பாதிப்புன்றதை கூட டாக்டர்கிட்ட தான் ஓடி போய் பார்க்குறோம். நம்ம தானாக இதை சரி பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை நம்ம பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம சோம்பேறித்தனமும் காரணம் தாங்க. கீழ நெல்லி, இது கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி என ரெண்டு பேர்கள் இருக்குங்க. இது குறிஞ்செடி வகையை சேர்ந்தது. வயல்வெளி ரோட்டில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் காடுகள்லாம் பார்த்தா வளர்ந்து மலிஞ்சு கிடக்கும். ஆனால் இதை சிலர் வந்து முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறாங்க. குறிப்பாக கிராமம் உள்ளவங்களுக்கு தெரியும், சிட்டியில் உள்ளவங்களுக்கு இதை தெரிகிறதில்ல. ஆனால் இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நிறைய காணப்படுதுங்க. டாக்டர்கள்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். கீழ நெல்லின் இலையில் பின்லாந்தில் என்னும் மூலக்கூறு இருப்பதால் இலைகள் ரொம்ப கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க. மஞ்சக்காமல நோயை சரி செய்யும் மருந்து முக்கியமாக அந்த கீழ நெல்லி தாங்க. சிறுநீரை பெருக்கும், கண் சம்மந்தமான நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்குது. அப்புறம் தலைவலி பிரச்சனை, கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை, சொறி சிரங்கு போன்ற பிரச்சனைக்கு இது நல்லா மருந்தாக இருக்குங்க. உடல் சூட்டால் உண்டாகிற கட்டியாக இருக்கட்டும், வீக்கங்களை அப்புறம் மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கு, சக்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு, முக்கியமாக சொல்லணும்னா கூந்தல் சிலிமியாகவும் ஆரோக்கியமாகவும் நன்கு வளர்கிறதுக்கு, நம்ம தலையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கீழ நெல்லி ரொம்ப மருந்தாக பயன்படுதுங்க. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்ப்போம். கீழ நெல்லியை இலையை பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி எலும்பிச்சை சாறு மோர் கலந்து குடித்தாலே போதுங்க. மஞ்சள் கமாலை நோயாக இருந்தாலும் சரியாயிடும். சித்த மருத்துவத்தில் முக்கியமாக இது பயன்படுதுங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் எந்த நோய் இல்லைனாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி குடித்தோம்னாவே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டியே ரெகுலராக இதை குடித்து பழகுங்க. இதன் இலையை உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து குடித்தா சக்கரை நோயை கட்டுப்படுத்துங்க. நான் சொன்ன எல்லா பிரச்சனையுமே வராது. குறிப்பாக சிட்டியில் உள்ளவங்க இந்த செடி கிடச்சா வீட்டில் கொண்டு வந்து வளர்க்க பாருங்கள். ஒரு செடி வச்சாவே போதும், நல்லா படர்ந்து வந்துடும். பின்னாடி தண்ணி எங்கேயாவது வேஸ்ட்டாக ஊற்றுற இடத்துல இதை வச்சுங்க. குறிப்பாக கடைகளில், சித்து மருத்துவ கடைகள்லாம் இதன் பொடி நல்லா கிடைக்குதுங்க. உங்களால் வீடுகளில் இதை வளர்க்க முடியலனாலும் இதை வாங்கி இதை யூஸ் பண்ண பழகிங்க. குறிப்பாக இதை வாங்கி பொடியை யூஸ் பண்ணாவே போதுமானது. குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களுக்கு இருக்கட்டும், உடம்பு வீக்காக உள்ளவங்களுக்கெல்லாம் இதை தாராளமாக நீங்கள் கலக்கி கொடுங்க. இந்த காலத்தில் அரிய வகை மூலியம் கூட சொல்லலைங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இது தெரியறது கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனில் இது அழிஞ்சிரும். அதனால் இதை தான் நம்ம தான் பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம்.